வெல்கம் பேக் டு மை சேனல் மோக்ஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வடை தான் பார்க்க போறோம். இது வந்து வாழைப்பூ வடை, ஃபைபர் ரிச் கண்டென்ட், ப்ரோட்டீனும் நிறைய இருக்கு, சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறது பார்த்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு வந்து ஊற விட்டுருக்கேன், ஒரு கப் கடலைப்பருப்பு. ஸோ இதை வந்து நம்ம மிக்சி ஜார் கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து இதில் 3 பல் பூண்டும் 2 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். ஸோ பூண்டு தோல் எடுக்காமலே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒன்றும் பாதியமாக அரைக்கணும், ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பாதியமாக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம், லைட்டாக தெளிச்சிக்கலாம், ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். ஸோ இப்போ திருப்பி நம்ம இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு இந்த ஒன்று ஒன்றும் வந்து நமக்கு வந்து கிரைண்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இன்னொரு வாட்டி நம்ம 10 மணி நேரம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு நம்ம நினச்ச மாதிரி பேஸ்ட் வந்துச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு அளவுக்கு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு. ஸோ இப்போ இதில் 1/2 கப் வாழைப்பூவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டு நல்லா வந்து இதெல்லாம் கம்பைன் ஆகிறனாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அரைச்சி வச்ச மாவு வந்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி எண்ணமும் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ எப்படி போட பார்த்துடலாம். சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பால் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேணுன்ற சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு தரணும், இதுமாரி பால் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி உருண்டை பிடிக்க வராது. பால் பிடிச்சிக்கோங்க. பக்கத்துலேயே நான் ஒரு தட்டு வச்சுருக்கேன், எடுத்து இதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு லைட்டாக இந்தமாதிரி லைட்டாக நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஒரு வடை சைஸ் நமக்கு தெரியும் இல்லை. ஸோ இந்தமாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. அழகாக வந்துடுச்சு நமக்கு. ஸோ இப்போ தான் எண்ணெயில் போட்டு இப்படி பபிள்ஸ் வந்து நம்ம போட்டோன்னையும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து போட்டுடலாம் எல்லாத்தையும் நம்ம. ஸோ ஒரு பேட்சில் வந்து நீங்கள் கம்மியாக போடுவோம், அப்புறம் மொத்தமும் இதுவாகி நமக்கு எல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ ஒரு பேட்சில் ஒரு 5 உங்களோட குவான்டிட்டி பொறுத்து இருக்கு, நீங்கள் எவ்வளோ பொறுத்துக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நான் 5 தான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே போட நமக்கு ஒட்டிக்கும் எல்லாம், வந்து போரளவு இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி போடுறோம், மெதுவாக எடுத்து விட்டு போடுவோம். மெதுவாக எடுனப்புறம் பிரிஞ்சிடும் நமக்கு. இதேமாரி நம்ம இருக்கிற எல்லா மாவுலையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ வந்து நீங்கள் எண்ணெய் காயாமலே போட்டுட்டிங்கன்னா அது வந்து நிறைய எண்ணெயை வந்து இழுத்துட்டு ஒரு மாதிரி சொல்ல சொல்ல நல்லாவே இருக்காது. அப்படி ரொம்ப ஹையாக இருந்தாலும் ஸோ அதேமாதிரி ரொம்ப காஞ்சிடுச்சு, புகை ரொம்ப புகை வர ஆரம்பிச்சு, நீங்கள் போட்டினாலும் ரொம்ப வந்து ரொம்ப இது ஒரு மாதிரி சீக்கிரம் நமக்கு வந்து இது ஒரு ஹார்டாகி சீக்கிரம் வந்து இதுவாகிடும். இது நம்ம போட்டு எடுங்க பாருங்க, போட்டுட்டு தான் இருக்கும். இது லோவில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க, ஹையில் வச்சா அது தீஞ்சு போயிடும். ஸோ பாருங்க பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம். ஸோ சூப்பராக நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சாஃப்டாக இருக்கு. செம்மையாக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.